பிரேக்கப் ஆகி பிரிஞ்சவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப வலிக்கும், இன்னும் கொஞ்சம் தெரியுது ஒரு சொல்யூஷனா இல்லை அப்படின்னு. ஆனால் எனக்கு கிளைமேக்ஸ் பெஸ்ட்டாக ஒர்க் ஆயிருந்தது. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்தே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த அந்த கிளைமேக்ஸ்க்காக. லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த படம் பார்த்தாங்கன்னா லவ் பண்ண மாட்டாங்க. குட் நைட் மணிகண்டன் மாதிரி ஒரு மணிகண்டன் இருக்கலாம், அருண்ங்கிற கேரக்டரை இருக்கக்கூடாது. டென்க்குனா ஒரு 8 ரெண்டு பாயிண்ட் சேர்த்து கொடுத்துருக்க, ரெண்டு 10க்கு 10 போட்டு ஆஸ்கார் வேல் போயிடும்ல, அதனால தான் 8 போட்டேன். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டோஸ் கை. ஸோ இன்னைக்கு வந்து குட் நைட் மணிகண்டன் நடிச்ச லவர் அப்படிங்கிற படத்துக்கு தான் நம்ம வந்து தியேட்டர் ரிவியூக்கு வந்திருக்கோம். இந்த படத்துக்கு ஷான் ரோல்டன் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்காக மணிகண்டன் பண்ண ப்ரொமோஷன்ஸ்லாம் பார்க்கும்போது அப்பா எனக்கே வந்து படம் வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துருச்சு. இந்த ஃபீல் வந்து மக்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த படம் வந்து அதாவது இப்போ இருக்கிற பசங்களால் இந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணிக்க முடியுதா, ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்தை வந்து பார்க்கலாமா அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையுமே வந்து நம்ம மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். 6 வருஷம் ரிலேஷன்ஷிப் ஐஷு, அவனோட ஒரு லைஃப் டைமே யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனால் சூப்பராக இருக்கு, நான் பார்க்கலாம், நான் படம் வந்து கன்ஃபார்ம் பார்க்கலாம். அவர் வந்து அந்த அந்த ஆக்டிங் சீன்ஸ், எமோஷன் சீன்ஸ், அதெல்லாமே வந்து அந்த இது என்ன சொல்கிறது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. குறை சொல்ல முடியாது, அவர் ஆக்டிங்கில் வந்து எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது. ஆ, நல்லா இருக்கு, லேக்லாம் இல்லை, பண்ணால் பசங்களோட லவரோட பண்ணால் ஜாலியாக இருக்கும், எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும், எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும், லவ் பண்ணுற எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். மணிகண்டன் நடிக்கலை இந்த படத்துலேயும், நடிக்கலை அந்த கேரக்டராக வாழ்ந்துருப்பார். இந்த கேரக்டரை நமக்கு பிடிக்காமல் போயிடும், மணிகண்டன் தான் ஏன் அந்த ஆளுக்குலாம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி பிடிக்காம போயிடும். ஸோ ஒரு அப்படியே ஒரு படம் கடைசியில் எண்டு சீனில் ஓகே சூப்பர் இப்படி இருக்கிறது தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. எல்லா லைஃப்லையும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பாங்க கண்டிப்பாக, அதே கேரக்டர் அங்கே இருக்கு, நல்லா இருக்கு படம். பிரேக்கப் ஆகி பிரிஞ்சவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப வலிக்கும், இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆகும், ரொம்ப கனெக்ட் ஆகும் அந்த படத்துக்கு. தெரியுது ஒரு சொல்யூஷனாக இல்லை அப்படின்னு. எனக்கு குட் நைட்டு இன்னும் நல்லா இருக்கும், இது கூட கம்பேர் பண்ணுறப்போ. சரி, இந்த படத்தில் வர அருணுங்கிற கேரக்டர், மணிகண்டனோட கேரக்டரை உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சதா? ஆ, ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்துலாம் நல்லா கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, அந்த கெட்ட பழக்கம் நல்லா பண்ணுறப்ப நல்லா கனெக்ட் ஆகும். படம் நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. மணிகண்டனோட ஆக்டிங் வந்து அவர் நல்லா நடிச்சிருந்தாரு, போன படத்தோட இது வேற மாதிரி நடிச்சிருக்காரு. ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் பார்த்தீங்களா, பைத்தியக்கார மாதிரி, அந்த அந்த கேரக்டர் பண்ணியிருந்தார், சூப்பராக பண்ணியிருந்தார். எனக்கு பெருசா அது தெரியல, எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் ப்ரோ, ரீவேன் ஆகுது. அதுதான் மூவி பார்க்கறதுல எங்கயோ நடந்த மாதிரியே இருக்கு, எங்கயோ நடந்த மாதிரியே இருக்கு, ஃபீல் இருக்கு. மணிகண்டன் வந்து குட் நைட்ல பாய் நெக்ஸ்ட் டோரா பார்த்தோம், அதுல ஒரு ஃபேமிலி மேனா பார்த்தோம், இதுல ஒரு பேச்சுலரா பார்த்தோம், அவ்வளவுதான். மணிகண்டன் ஆக்டிங் பத்தி சொல்லுங்க. தெரியும், ஆஸ் யூஷுவல் எல்லா படமுமே இருதான் ப்ரோ. இந்த படத்துல வந்து கொஞ்சம் லாஸ்ட் குட் நைட் படம் வந்து வேற மாதிரி இருந்துச்சு, இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு, டிஃபரெண்டா இருந்துச்சு. எல்லா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது, அந்த ஃபீலிங்ஸ், லவ் ஃபீலியர், அதெல்லாம் கொஞ்சம் ஆக்டிங் நல்லா பண்ணியிருந்தாரு. ஆ, கனெக்ட் பண்ணது, சூப்பரா கனெக்ட் ஆகுது. ஸோ எல்லா கேரக்டருக்கும் கனெக்ட் ஆகாது. ஹாப்பி எண்டிங்கா சேட் எண்டிங்கா? ஆ, எண்டிங் ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப ஏன் அந்த ஆள் இப்படிலாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போகும், ஆனால் ஹாப்பி எண்டிங், எண்டிங் ஹாப்பி. ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. ஹீரோயின் கண்ணில் உயிரெல்லாம் மலதா பொண்ணாக இருக்கும், சம்மந்தமேலாம் மலதா. ஹீரோயின் வந்து ஓகே, அவங்க ரோல்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. குட் நைட் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இது வந்து கொஞ்சம் சிங்கிள்ஸ் அண்ட் கப்புள்ஸ், ஃபேமிலி ஆடியன்ஸ் கொஞ்சம் கனெக்ட் ஆகாது. உங்களால் மணிகண்டன் கேரக்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி கேட்டால் நான் என்ன சொல்கிறது? ஓகே, கரெக்ட் பண்ண முடியும் எல்லாராலையும், கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். யங்ஸ்டர்ஸ் மேக்சிமம் யங்ஸ்டர்ஸ் பார்க்க வேண்டிய படம், ஸோ இளைஞர்கள் பார்க்க வேண்டிய படம், ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு நேரம் பார்க்கலாம், அந்த படத்துலேருந்து நிறைய விஷயத்தை எடுத்துக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துக்கிட முடியும். இதெல்லாம் பார்க்க வேண்டாம், அந்த மியூசிக் இஸ் எதையுமே உள்ள விடாமல் நம்மளும் அந்த கேரக்டர். ஸோ அந்த மணிகண்டன் அந்த கேரக்டரில் நம்ம உள்ளே பொறுத்திக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா படம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ படம் பார்க்குற ஃபீல் இருக்காது, நம்மளும் உள்ளே இருக்க மாதிரி ஃபீல் இருக்கும், அந்த மாதிரியான ஒரு நல்ல படம். ஆனால் எனக்கு கிளைமேக்ஸ் பெஸ்ட்டாக ஒர்க் ஆயிருந்தது. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்தே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த அந்த கிளைமேக்ஸ்க்காக, லைக் அந்த சீன்காக. ஆனால் அது வந்து கிளைமேக்ஸாக வைப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ அது வந்து எனக்கு நல்லாவே ஒர்க் ஆகும். மணிகண்டன் தான் ப்ரோ ப்ளஸ், ஏன்னா இது கப்பல் சென்ட்ரிக் மூவின்றதுனால பெஸ்ட்டாக வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் நிற்கிது. என்ன தான் வந்து வேர்ட்ஸ் அண்ட் டைலாக்ஸ் மூலியமாக சொல்லணும்னாலும், லைக் இமோஷ்னலாக இவர் பயங்கரமாக ஆக்டிங் மூலியமாக நிறையா கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் நிறைய சீன்ஸ் வந்து அது மாதிரி ஒர்க் ஆகிருக்கு. அவர் அவருடைய வந்து ஒரிஜினலான மிமிக்ரி ஸ்டைலே வந்து இங்கேயும் படத்தையும் காமிச்சிருக்காரு, அது வந்து வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. அது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவே சூப்பராக இருக்கு, பார்க்கலாம். ஒர்த் ஃபார் வாட்சிங், ஓவராலாக வந்து படம் ஒர்த் ஃபார் வாட்சிங். லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த படம் பார்த்தாங்கன்னா லவ் பண்ண மாட்டாங்க. ஸோ என் ஃப்ரெண்டு கூட 6 மாதமாக ஒரு பொண்ணு ஒன் சைடாக லவ் கமிட்டடாக போகும்போது இல்லைண்ணா, சிங்கிள் லவ் பண்ணுவேன் மேலே எக்ஸ் இருக்கா?
லைஃப்ல நிறைய ஆம்பிஷன்லாம் இருக்குண்ணா எக்ஸ் இருந்தது அப்ப இல்ல ஓகே மூவ் ஆனா நம்மள அவங்களே நினைச்சு நாள முடியுமா குட் நைட் மணிகண்டன் மாதிரி ஒரு மணிகண்டன் இருக்கலாம் அருண்ங்கிற கேரக்டரே இருக்க கூடாது இந்த மாதிரி கேரக்டர் லைஃப்ல இருக்க கூடாது ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப கஷ்டம் அந்த பார்ட்னர் அது பாதிக்கும் ஃபேமிலியை பாதிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அஃபர்ட் பண்ணுவோம் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இந்த இடத்துல மணிகண்டன் நான் 4 கொடுப்பேன் 5 10க்கா 8 டெனுக்கு 7 பண்ணலாம் டெனுக்குனா ஒரு 8 மீதி இருக்க ரெண்டு ரெண்டு வந்து தெரியல தெரியல ஆமா சரி மைனஸ் என்ன பாக்குறீங்க அது மட்டும் சொல்லுங்களேன் மைனஸ் இல்ல எதுவுமே இல்ல நல்லா தான் இருக்கு எல்லாமே அந்த ரெண்டு பாயிண்ட் சேர்த்து கொடுத்துருக்கீங்க ரெண்டு 10க்கு 10 போட்டு ஆஸ்கார் வேல் போயிடும்ல அதனால தான் 8 போட்டேன் குட் ஒன் குட் ஒன்